முதலமைச்சரின் துபாய் பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டையும் அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு துபாயில் இருந்து வீடியோ மூலம் அளித்த விளக்கத்தையும் தற்போது பார்க்கலாம். அப்போ நாங்கள் எல்லாம் டூரை போனோம், 10 அமைச்சர் கூட்டிகிட்டே போனேன், வெறும் 3 அமைச்சர். அதுவும் இங்கிலாந்து வரைக்கும் தான் இவர் வந்தார். இங்கிலாந்துலேருந்து இப்படி இங்கே வந்துட்டார், லண்டன்லேருந்து இப்படியே வந்துட்டார். மீதி 2 அமைச்சர் நேராக அமெரிக்கா வந்தாங்க, அதுக்கப்புறம் துபாய் வந்தாங்க. நாங்கள் யாரையும் அரசு பணத்தை வீணாக்கல. இவர்கள் குடும்ப சுற்றுலா போகிறதுக்காக இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தமிழ்நாடு அரங்கை துவக்கி வேண்டிய ஒரு போர்வையில் போயிட்டு வந்திருக்கார். மக்களுக்கு நன்மை செய்யவில்லை. இங்கே தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீட்டை ஈர்க்க போனாரா இல்லது தொழில் முதலீடு செய்ய போனாரான்னு மக்கள் கேட்கிறாங்க. முதலமைச்சர் அவருடைய வெளிநாட்டு பயணம் தனி விமானத்திலே மேற்கொள்ளப்பட்டது என்பது, அவர் விமான பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் விமான வசதிகள் அதுக்கான அந்த அவைலபிலிட்டி கிடைக்காத காரணத்தினால் அந்த தனி விமானம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த ஏற்பாடுபட்டக்கூடிய தனி விமானத்திற்கும் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறதே ஒழிய இன்றைக்கு அதற்கு அரசாங்கத்தினுடைய நிதி செலவழிக்கப்படவில்லை என்பதை நான் முதலிலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொழில் முதலீடுகளை குறிக்கும் செய்து பேசியிருக்கிறார்கள். நான் கேட்க வரும்போது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மேற்கொள்ளப்பட்ட வெளிநாடு பயணங்களில் 1000 கோடி முதலீடுகள் வந்தது. இன்றைக்கு முதலமைச்சர் இந்த 3 நாட்களிலே இந்த துபாய் பயணத்தை, அபுதாபி பயணத்தை இன்றைக்கு ஏறத்தாழ 6100 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வெற்றிகரமான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்.